உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இதுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஆக்சிடென்ட் பண்ண குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண ரெடி ஆயிட்டீங்க. அவனுங்க பொண்ணு கேட்டு வந்தது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா நீ ஒத்துக்கிட்ட பாரு, அதைதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஆத்திரத்துல என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படியாவது ஒண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்பாம தடுத்துறணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். நீ கர்ப்பமா இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சா நீயே அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு நினைச்சேன். நீ பிரெக்னண்டா இருக்கேன்னு டாக்டர் மூலமா சொல்ல வச்ச. ஆனா நீ அதை மறைச்சு அந்த குடும்பத்துக்கு மருமகளா போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் அப்பப்போ உன்னை வீட்டுக்கு வந்து பார்ப்பேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம்னு நிறைய முயற்சி பண்ண முடியல. அப்போ எதுக்கு பணம் கேட்டு மறக்கீங்க என்கிட்ட? நீ அந்த பலகார வீட்டுக்கு மருமகளா போயிட்ட, அதை என்னால தாங்கிக்கவே முடியல. இன்னும் அங்க நிம்மதியா வாழவிடக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ நகைய கொண்டு வரேன்னு சொன்னதும் நான் வந்து எடுத்தா மாட்டிக்குவேன்னுதான் நான் வேற ஆளை விட்டு எடுக்க வச்சேன். பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணா நீ ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிப்ப. இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீயே உண்மையை சொல்லிடுவேன்னு நினைச்சேன். நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனா அந்த குடும்பத்துக்கு எதுக்கு போன? தப்பு தானே? நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நீங்க என் அண்ணன் ஃப்ரெண்டு, நீங்களே இவ்வளவு யோசிச்சு என்னையும் சேர்த்து பழி வாங்கணும்னு நினைக்கும் போது நான் பாண்டியனோட தங்கச்சி ராஜேஷ என் புருஷனா நினைச்சிட்டு வாழ்ந்தவன். நான் என்னெல்லாம் யோசிப்பேன்? அவ்வளோ ஈஸியா எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா அங்க போய் வாழ்ந்துருவேனா? உங்களை சொல்லி தப்பு இல்லை, எல்லாருமே அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா நான் அதுக்காக அந்த வீட்டுக்கு போல. அந்த குடும்பத்தை வேரோட சாய்க்கிறதுக்கு தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போயிருக்கேன். அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரோட நிம்மதியும் அழிச்சு குடும்பத்தையே சின்ன பின்னமாக்க போறேன். ராமச்சந்திரன் குடும்பம் இப்படி ஆயிடுச்சேன்னு ஒவ்வொருத்தனும் சொல்லணும். அதை என் காதால நான் கேட்கணும். அதுக்குதான் போனேன். என் நோக்கம் வேற யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியவும் கூடாது. தெரிஞ்சா என்னை தடுத்து நிறுத்த பார்ப்பாங்க. ராஜேஷ் அம்மா கூட கல்யாணத்தை நிறுத்த நிறைய ட்ரை பண்ணாங்க. இப்ப நீங்களும் அதே வேலையை தான் பண்ணிருக்கீங்க. ஆனா யாரு வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அந்த குடும்பத்தை பழி வாங்காம விட மாட்டேன். இது என் அண்ணன் பாண்டியன், என் ராஜேஷ் மேல சத்தியம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.